ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி, குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு வந்து நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுப்பட்டுதும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அரைக்கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன், நீங்கள் மற்ற கலரில் ரெட்டு எல்லோ இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து ஒரு அரைக்கப் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் கேப்சிகமும் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகணும் தேவையில்லை, லேசாக வந்து பச்சை வாசனை போனாலே போதும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுதும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில் மாதிரி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேனை சூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/3 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, 1/4 வாசி அளவு வெந்தாலே போதும். கை வச்சு எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாகணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஜலடையில் இதை மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனை சூட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வேகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 300 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் எடுக்கும்போது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சூடாக கூட சேர்த்துக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் டைம் காய்ச்சாமல் அப்படியே டேரெக்டாக மாதிரி இதில் சேர்க்க வேண்டாம், நல்லா காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடுங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். நல்லா கலந்து ஓரளவு நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் இப்போ இந்த சாஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கூடவே நம்ம முதலையே வறுத்து எடுத்து வச்சு அந்த வெங்காயம் கேப்சிகம் மிக்ஸையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சாஸோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பரட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டனா இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி காரத்துக்காக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதை கடைசியாக சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ அது பேனை மூடி வச்சு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓரளவு இந்த க்ரீம் சாஸ் எல்லாமே இதுக்குள்ளே நல்லா இறங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.